தொழிற்சங்கத்தில் வந்து பொறுப்பில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் மீது சூப்பர் ஃபில் நிர்வாகம் வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சூப்பர் ஃபில் நிர்வாகத்துக்கு மட்டும் எப்படி அந்த உரிமை வந்து பொருந்தாதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சங்கம் அமைச்சதுக்காகவே அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை வந்து சஸ்பெண்ட் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஏற்றுக்க முடியாது. எனவே தான் அந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து அந்த சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் மீது போடப்பட்ட அந்த சஸ்பெண்ட் உத்தரவு வந்து ரத்து பண்ணணும். அதே மாதிரி வந்து நீண்ட காலமாக வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு, இது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊதியத்தை வந்து உயர்த்தாமல் இருக்காங்க. ஊதிய உயர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து துவங்கணுன்ற அந்த கோரிக்கையை வந்து முன்வைச்சிருக்காங்க. இந்த தொழிலாளர் இந்த மாதிரி வந்து போராடுகிற போது தொழிற்சாலை சட்டத்தின் அடிப்படையில் லேபர் ஆபீஸ்ல இருந்து தலையீடு செய்வாங்க. லேபர் ஆபீஸ்ல இந்த நிலுவையில வந்து வழக்கு இருக்கு. லேபர் ஆபீஸினுடைய இந்த தொழிலாளர் நல ஆணையரும் இதை உடனடியாக வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதற்கான ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ளல. இங்கே திருவள்ளூருடைய மாவட்ட ஆட்சியரும் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தொழிற்சாலையில் இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அரசு வந்து வேடிக்கை பார்ப்பது வந்து சரியில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக ஒரு 8ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுற தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அந்த தொழிற்சாலையினுடைய நிர்வாகம் சூப்பர் ஃபில் நிர்வாகத்தோடு வந்து தலையீடு செய்து அந்த தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து போராடும் தொழிலாளர்களை அழைத்து உடனடியாக இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். அதே மாதிரி தமிழக அரசு வந்து பல வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிற தொழில் முதலீடுகளை இங்கே சென்னைக்கு வந்து கொண்டு வந்து தொழில் உற்பத்தி வந்து அதிகரிப்பதற்கான முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தொழிற்சாலையில் ஒரு குறைவான ஊதியத்தில் எல்லாமே இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் சாதாரண ஏழைகளை குடும்பத்தில் இருக்கிற ப்ளஸ் டூ அல்லது வந்து டென்த்து டிகிரி இந்த மாதிரி வந்து ஒரு குவாலிஃபிகேஷனில் படிச்சுட்டு வந்து வேலை செய்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் குறைஞ்ச ஊதியத்தில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய நிரந்தரம் கிடையாது. எந்த விதமான ஒரு சமூக பாதுகாப்பற்ற முறையில் தான் வேலை வாய்ப்பை வந்து செய்கிறாங்க. எனவே தமிழக அரசும் தொழில் முதலீடு பெருக்குவது மட்டுமல்ல தொழிற்சாலையில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிற முறையில் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை உணர்வுகளை பிரதிபலிக்கிற முறையில் இந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் மீது அந்த நிர்வாகம் வந்து இந்த மாதிரி வந்து பழிவாங்க நடவடிக்கை எடுக்கிற போது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இதில் வந்து தீர்வு காணும் என்கிற முறையில் தான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்.